ஏதாவது காரியம் ஆகணுமா சார்? ஒருத்தனும் மாட்ட மாட்டேன். பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு. எங்கடா வட்டியா? ஏய் தந்துடுறேன், சட்டை விடுறாரு. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரக்குருடைய ரெட்டேடு, இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது, அதுக்குள்ள சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான், ஆரம்பிங்க. என்ன இந்த கருப்பனோட லொல்லு? என்னடா நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா? டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்கண்ணே. என்னடா கெடுபடி, எல்லாமே கொடுபடிதான். எப்படியா பட்டவனும் 3 டீயில விழுந்துருவாண்டா? அது என்ன 3 டீ புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னா இனிமேல்தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டு அட்டிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆ கிழவி, ஆமா நீ இங்க எங்க வந்த? ஐயா சாமி நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சா ஆனா அதை ஆசை பண்ண நினைச்சா? கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்கு வேலை செய்யறாங்க, இங்க வச்சு கையா? ஒரே ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, கால் எழுத்து கிடையாது. அதாவது தலைவர் சரியா மறந்துகிட்டியா? உனக்கு வேலை செஞ்சு இறக்கிற லாபம். இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா நீங்க யாரு, அரசியல்வாதியா? எம்எல்ஏ எம்பி சட்ட மாவட்டம் வட்டா? அப்புறம் என்ன வரணும் கேட்க மாட்டாங்க? என்னமா நடந்தது தம்பி? எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி, என்ன அனாதையா விட்டுட்டு அவர் செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலையிறேன், ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏகலவே உன் புருஷன் சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால எங்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி பாருக்கு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? என்னைய பார்த்தா விவரமான மயிரக்கரால் மாதிரி இருக்க, நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கலை மாதிரியே பேசிக்கிட்ட அப்படி? கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷன் தியாகி அப்படிங்கறனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு வேணும் புது கலெக்டர் வேற வரானா? கொஞ்சம் வயசு வேற, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே ஜாலியான பார்ட்டியா அது. 12000 ரூபாயோ 20000 ரூபாயோ 25000 ரூபாயோ யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு பாபுசிய சத்தியமூர்த்திய கட்டப்போமனே வந்தா நடக்காதுப்பா, எப்படி வசதி? இந்த பாட்டி உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போகலாம். நீங்க போங்க கடவுளே. ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்க. இதுதாயா ஈவ இறக்கங்கிறது? நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும், அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க பைத்தியக்காரன்? தலங்க 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 சார், ரயில் மட்டும்தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார் கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார் தாசில்தார், சாரி சார் டிஆர்டிஏ. இவரு வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார் பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதிய வாங்காத. இப்ப உன் பேர் என்ன? சுருக்கிட்ட, வெறும் சோழன். ஆமா ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான், எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா?
இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச நாலாவது டி ஆடி. ராதா ராதா இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா ஒரே நோட்டா கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபாய் மெட்ரோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திரிக்கு அந்த செலவு. இது எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீ தான். இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் மனம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப எதுவும் வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரியா? தேடுங்க வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தேடுவேன் ஐயா? அந்த கிளவியை காட்டா ராமா முருகா ஆண்டவா. என்ன செய்வேன்? யார் அந்த கிழவே? கார என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார் தொடக்கி ஆள் போட்டிருப்பாரோ? ஆள் போட்டுக்காரா? ஏய், கார் அடிச்சுட்டு இருக்க? அடிக்கலைங்க, துடைக்கிறேன். துடைக்கிறியா? ஆமா, நீ யாரு? ஐயா நீங்க யாரு? நான் யாரா? நான் யாரு சொல்றா? அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் கவியலை கிடக்கு. கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல உட்காராரு, அண்ணன் தான் முன் சீட்ல உட்காராரு. அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டுவிட்ட. சரியான கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, ஐ வில் வெயிட் ஃபார் சம் டைம் சிக்கன் டிக்கா. கலெக்டர் ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல் இருக்கு. தோஸ்டர்ஸ் அந்த காலத்துல 4 letters degree 4 எழுத்து படிப்பு. எஸ் எஸ் எல் சி. அண்ணா இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணா. எஸ்எஸ்எல்சி சொல். பெரிய படிப்புதான், 4 எழுத்து படிப்பா இருக்கு. நானே காடை வித்து மாடை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் 3 எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்களை மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன், உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன்ட்டானே. அது என்னடா 3 எழுத்து? அதானே ஒரு ஒண்ணு ஈரொண்ணா ரெண்டு மூணு 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 எழுத்துனே. அது சரி, அதை விடு, நான் படிக்கல. ஏ படிச்ச, அது என்ன 3 எழுத்து படிப்பு? என்ன அளவு படிப்போ? என்னமா ஐயா செஞ்சாங்க? ஐயா எஸ் ஐயா, நீங்க யாரு? நம்ம கலெக்டர் போயிருக்கல, அவனோட அப்பன் தான் நானு. ஐயா என் தெய்வத்தின் தெய்வமே, அம்மையா இருக்கிட்ட முருக பெருமான் மாடு மேய்க்கிற பைய மாதிரி வந்து சுட்டப்பழம் வேண்டுமா சுடாதப்பழம் வேண்டுமா என்று கேட்டு கிழவி யானை கண்ணை திறந்து வைத்த மாதிரி, 4 எழுத்து படிப்பு விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே. யாருன்னு இப்ப வாழ் சொல்லுங்க. யாங்க நாயிங்க யா நாயிங்க, இது டிரைவர் நாயி, இது பியூன் நாயி. பயந்துராதீங்க, கடிக்கிற மாட்டோம். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம் ஐயா. அவசரப்பட்டு இங்க வந்து அக்கிரமத்தை ஐயா கிட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிடாதீங்கயா. கடமைய தெய்வம் கவலையை மறுப்போம் கிட்டே என்ன போய் போறாங்க. கரெக்டமா யமா யமா, நீங்க எங்க? இங்க ஐயாவை பாக்கணும். அப்படியா, வாங்க வாங்க. என்னம்மா சொல்லாம உள்ள போன திட்டினாலும் திட்டுவாரு,
பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க வாங்க. சரிம்மா சரிம்மா, உட்கார் உட்கார். அம்மா என்ன இங்க ஒரு வரிசா? ஓ இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா. கலெக்டர் அம்மா? இல்ல இல்ல, வீட்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா. எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா. அம்மா இன்னைக்கு மனுநீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா, அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா, யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி, பத்து வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம் பார்த்து இவருக்கு டூசி பட்டா ஏற்பாடு பண்ணுங்க. வர சாமி. யாரு அம்மா? 2 லட்சம் நடா, 5 லட்சம் கூட கடந்துற கூட்டம் எல்லாம் போயிருச்சு. அம்மா சூட ஏதாவது காபிக்கு போய் சாப்பிடுறீங்களா? சூட ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா அது நல்லா இருக்காதுமா, வேணா ஒண்ணு செய்யுங்களே, நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி வர சொல்லு. சரிங்க ஐயா. இந்தாங்க காஃபி. இத பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலேஜ்ல எல்லார் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. கல்யாணம், காதுகுத்து, கச்சேரி, காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டி யூஸ் பண்ண கூடாது, ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பெரிய சீமை இல்லாத காரை கண்டு விட்டுறேன். போற போகல காரை நிறுத்தி அந்த பிள்ளை இறங்கி விட்டு போனேன். உன் கார் தேஞ்சா போயிறேன். 1000 பேர் இருந்தாலும் அந்த வாத்தியார் வேலை பாக்குற பிள்ளை இல்ல. நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கே வெள்ளன பிறட் போவையில்லையா? அது மாதிரி காலேஜ்ல போய் 100-150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாம். பிள்ளை நீ பேசாம இருந்தாயே, என் கரச காட்ட வித்தாவது, உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஆளு போதும் இவளை கெடுக்கிறது. மாமா நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா? என் மருமக எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா. பாத்தியாட என் மருமகளை, நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு 80 வயசு வரைக்கும் அட போகட்டும், ஒரு 70 வயசு வரைக்காவது இருன்னு சொல்லிருப்பியா? இப்பதான் வயசு 75 ஆகி போச்சு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? தம்பி காசு வாங்க போற. என்ன பயபூறுது, எதை தொட்டாலும் ஆனவள குதிரவள என்றாங்க. என்ன மாமா உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நானாவா பேசுறேன்? என்ன இப்படி பேச வைக்கிறீங்களாமா? என்னமா அது, அம்மூர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்டுல காய்ச்சி சீந்து வரத்து கிடக்குற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு 1-3 ரூபான்றாங்க. அதுக்கு பேர் தான் டவுன். என்ன டவுனா என்ன அளவா?